சற்று முன் 210 கோடி திமுகவை காதை பிடிச்சு தூக்கிய அண்ணாமலை. மக்களே பாருங்க, முன்னாடி இந்த பொங்கல் தொகுப்புல அப்படிதான் ஊழல் பண்ணி வெள்ளத்துல புலி கடந்து, புலியில வந்து வெள்ளம் வந்து உருவி போய் புலியில வந்து பள்ளி கடந்ததுன்னு சொன்ன ஒரு குடியானவனை தூக்கி செயலில் போட்டு அதை வந்து அவமானப்படுத்த முடியாம வளர்ந்து வர்ற பையனை காவடிச்சாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த திமுக கண்ணு தெரியல, அதை பத்தி யாருமே பேசல, அதிக ஒரு விசாரணை பண்ணல. ஏன்னா பவர் ஆதிக்கு அதிகிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் ஏதோ 210 கோடி ரூபா ஏதோ ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுல என்ன என்னென்ன வருதோ அதுல இருக்கிறத நம்ம ஏதாச்சும் சுத்தி கேட்டோம்னா இன்னும் 1000 குடியான மக்கள் வந்து வலிகடாய் ஆகிறாங்களோ தெரியல இந்த திமுகவுக்கு என்ன. அதனாலதான் அவங்க வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்தமான ஒரு இது. ஆனா பாருங்க, சாமி இல்லை, பூதம் இல்லை, இந்துக்களினுடைய இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மஞ்சளை மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷ நாளில் வந்து கை கொடுக்குறாங்க? இன்னும் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு அலைஞ்சாங்க. அப்ப இருந்த ஆள் போட்டுக்கிட்டு அலைஞ்சாப்புல, இன்னும் இப்ப இருக்கிற ஆள் இன்னும் போடல, போடுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் கருத்தை சொல்லி அதுக்கு வேணா அந்த மூலக்கட்ட மக்களை நம்ப வைக்கணும்ல. நீ எத்தனை பேர்த்த நீ துண்டு போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலும் நம்ப வைக்க முடியாது. இனிமேல்லாம் என்ன நீங்க மறுபடியும் பண்றீங்க? அதுக்கு என்ன வந்து என்னங்கிறது தெரியல. எது வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு கட்டுப்போச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து மாடல்ல வந்து அருமையான மாடல் ஆச்சு. ஏன்னா அருமையான மாடல் ஆச்சுல இதெல்லாம் வந்து இதை எப்படி நம்ம சொல்லணும்னா, இதை வந்து பாண்டவர்களுக்கும் பெரிய இது துரியோதனனுக்கும் போர் யுத்தத்துல இந்த சக்கர யுகம்னு ஒன்று சொல்லி அதில் அபிமணியை விட்டு எப்படி இது பண்ணி அபிமணியை எல்லாம் வந்து போட்டு தள்ளினாங்களா, அந்த மாதிரி பாவம் இங்கே பொங்கல் கோவிலே அந்த மஞ்சளுங்கிறதெல்லாம் வந்து விட்டு இது பண்ணி அன்னைக்கு அது இந்து நாகரிகத்தை தான் நீங்கள் பயன்படுத்தி இருக்கிற, சூட்சமாக வச்சிருந்துருக்கிற, அது இன்னும் யாருக்கும் தெரியாதுன்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது உங்கள் இங்கே சொல்லி கொடுத்துட்டு போன வழி உனக்கு. இப்போ அடுத்தது நீ சரியான உனக்கு வெக்கமான ரோசம் சூடு சொரணை எல்லாம் இருந்ததுன்னா, நீ தமிழச்சி பால் குடிச்சாலாம் இருந்ததுன்னா, எந்த ஒரு இதுலேயே பையனு நீ கொடுத்தீனா, ஒரு சீலைன்னு கொடுத்தீனா, வேஸ்ட்டுன்னு கொடுத்தீனா, மஞ்சள் இல்லாமல் நீங்கள் கொடுத்து வெளியே பார், அப்புறமேலு பார்த்துக்கலாம் என்ன எப்படிங்கிறத நீயே தெரிஞ்சுக்குவேன். நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இது இல்லாமல் நீ வெளியே கொடுத்துப்பார். அதே மாதிரி தான் மக்களே, அடுத்த தடவை என்ன இதில் வந்து இன்னும் வந்து 210 கோடி ஊழல் இன்னும் வரக்கூடிய இதில் இன்னும் 1000 கோடி ஊழலாக தெரியல. இதெல்லாம்